கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் அதிக கடன் தொல்லையால் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். அவன் யோசித்து பார்த்தான், இந்த கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு நாம் நிம்மதியாக எப்பொழுது வாழப்போகிறோம், அதற்கு வாய்ப்பே இல்லை, எனவே நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல கடிதத்தை எழுதி வைத்து விட்டு இரவு பொழுதிலே தற்கொலை செய்ய தீர்மானித்தான். அவளுடைய வீடு ஒரு கடை தெருவுக்கு பின்னால் இருந்தது. எனவே அவன் தன்னுடைய வீட்டின் 4வது மாடியில் இருந்து அந்த கடை தெருவுக்குள்ளே குதித்து விட்டால் அங்கேயே செத்து விடுவோம், எடுத்து அடக்கமணி விடுவார்கள் என்று நினைத்தான். இரவிலே கடைகள் எல்லாம் பூட்டப்பட்ட பிறகு அவன் அப்படியே 4வது மாடியில் இருந்து கீழே பார்த்தான். கிளியராக இருந்தது, எனவே அங்கிருந்து அப்படியே கீழே குதித்து விட்டான். ஆனால் அவன் குதித்த உடனே தான் தெரிந்தது, ஒரு வினாடி என்னவென்று அவன் யோசித்து பார்த்தான், நாம் கீழே விழும்போது சரியாக ஒரு வாகனம் அங்கே வந்திருக்கிறது, அதன் மேலே குதித்து சறுக்கி கீழே விழுந்து விட்டோம், ஒன்றிலும் அடிபடவில்லை, ஆட்கள் யாரும் இல்லை, அந்த வாகனமும் சென்று விட்டது. ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பூனையும் அதனுடைய 3 குட்டிகளும் வெளியே வந்தன. இவனை பார்த்து 3 ஒரே வரிசையில் நின்று விட்டன. அந்த தாய் பூனை குட்டி பூனைகளை பார்த்து, இப்படித்தான் குதிக்க வேண்டும், நீங்கள் எங்கிருந்து குதித்தாலும் கால்கள் ரெண்டும் தரையை நோக்கி இருக்க வேண்டும், அண்ணன் சரியாக குதித்து உங்களுக்கு மாடல் காட்டி விட்டார் என்று சொல்லி அந்த குட்டிகளை பார்த்து அதை சொல்லுவதாக இவருக்கு தெரிந்தது. அப்படி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது 4வது ஒரு குட்டி ஒரு காகிதத்தை வாயிலை கவிக்கொண்டு வந்து அந்த வரிசையில் நின்றது. உடனே இவர் கிட்ட போனதும் எல்லாம் ஓடிவிட்டன. 4வது பூனைக்குட்டி ஏதோ ஒரு காகிதத்தை இவர்களை கொண்டு வந்து கொடுப்பது போல உணர்ந்தார். எனவே அந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு, நான் உயிரோடு இருப்பது கத்தரை சித்தம் போல என்று சொல்லி வீட்டுக்கு போனார். அந்த காகிதத்தை அவர் பிரித்து பார்த்தார். அது ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு துண்டு காகிதம். பூனைகள் காகிதங்களை பிடித்து கிழித்து விளையாடும். அப்படி அதை விளையாடியதிலே பழைய கடையிலே போடப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து எடுத்து வந்திருந்தது. அதிலே எபிரேயர் 13:5-6 வசனங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படையன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி யோசித்து பார்த்தார். ஆம், பொருள் ஆசைதான் எல்லாவற்றிற்கும் காரணம். கர்த்தர் எனக்கு போதும் என்று நான் உணராமல் மீண்டும் மீண்டும் பொருளாசையினாலே அநேக கடன்களை வாங்கி அநேக மூலதனங்களை செய்து சிக்கிக் கொண்டு கிடக்கிறேனே, ஆனால் அனுதினமும் என்னை போஷிப்பதற்கும் என்னை நேசிப்பதற்கும் ஒருத்தர் இருக்கிறாரே, அதையல்லவா இந்த செய்தி சொல்லுகிறது. எனவே இந்த பொருளாசையை ஒழித்து இந்த கடன்களில் இருந்து விடுபட்டு நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு தீர்மானம் எடுத்தார். அப்படியே சில நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய கடனை எல்லாம் முடித்து ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தரிலே அவர் ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஏற்ற காலத்திலே தம்முடைய வசனங்களை கொண்டு நம்மை உயிர்ப்பித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நடத்துகிறார். அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம், அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.